வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொளியில் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9 கவிதை பேழை ஆசிய ஜோதி பாடத்தை கற்றுக்கொள்வோம். வாருங்கள், ஆசிய ஜோதி பாடத்தின் ஆசிரியர் இவர் தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி அப்படின்ற இந்த நூல் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் அப்படின்றவரை எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. தழுவி அப்படின்னா அந்த நூலில் என்ன கதைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, என்ன விஷயங்கள் கருத்துக்கள் இருக்கிறதோ அதையே நம்மளுடைய தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தி அதை அப்படியே எழுதுறது தான் வந்து தழுவி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு புலவர் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. யாருடைய வரலாற்றை பற்றி ஆசிய ஜோதியில் கூறப்படுகிறது அப்படின்னா புத்தரின் வரலாற்றை பற்றி கூறுகிறது. மாணவர்களே, நுழையும் முன்ல பார்த்தோம் அப்படின்னம்னா அவர் சொல்லப்படக்கூடிய முதல் விஷயமே இரக்கம் அப்படின்றத பத்தி தான் சொல்றாரு. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா அது இரக்கம் அப்படின்னா என்ன? எங்களுக்கு ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கு ஈவு இரக்கம் அப்படின்லாம் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம ஈவுனா என்ன, இரக்கம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஈவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தாய் மகன் இருக்காங்க சரிங்களா, அல்ல தாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா எதுவுமே ஒரு மகனானவன் செய்யலை அப்படின்னா அதை வந்து சொல்லுவாங்க பார்க்குறவங்க, ஏதாவது ஈவு இருக்காடா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதனே ஈவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாயானவள் அந்த குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து அவனை பெரியவனாக்கி வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் அவனுக்காகவே வந்து கொடுத்து வாழ்க்கையில் அவனை முன்னேற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஒரு தாயானவர் கொண்டு வந்து வச்சுருக்கா. அவளுக்கு செய்ய வேண்டியது முக்கியமான கடமைகளில் ஒன்று, அவர்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும், உடுத்துறதுக்கு துணி கொடுக்கணும், இருக்கிறதுக்கு இருப்பிடம் கொடுக்கணும், அவங்கள பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இல்லையா. அந்த கடமையானது ஒரு மகனுக்கு இருக்க வேண்டியது. அவ எவ்வளோ காப்பாத்தி இருக்கா, எவ்வளோ செஞ்சிருக்காங்க அப்படி நீ கணக்கே போறன்னு வச்சுக்கோ. இப்போ 10 இருக்கு, 10ல் எத்தனை 3 இருக்கு அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? 3 3 இருக்கு, அப்புறம் மீதி 1 இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த கணக்குக்கே வந்து ஈவுகள் பார்க்கும் பொழுது, ஒரு தாய்க்கு ஒரு கணக்கிட்டு நீ செய்ய வேணும்னா கூட அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்கிறது. அதனால நீ செய்ய வேண்டிய கடமைகளை வந்து ஈவு என்று சொல்கிறாங்க. இரக்கம் இரக்கம்னா என்ன அப்படிங்கறத ஒரு சிறுகதையின் மூலமாக பார்க்கலாம். ஒரு குருகிட்ட ஒரு சிஷியன் போய் கேட்கிறான், ஐயா இரக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, நான் ஒரு 3 சூழ்நிலைகளை சொல்றேன், அந்த சூழ்நிலைகள்ல எது வந்து இரக்கத்தோட ஒப்பிட்டு வரும் அப்படிங்கறத நீயே கண்டுபிடிச்சு சொல்லலாம்ப்பா சொல்லு அப்படிங்கிறாரு. சரிங்க ஐயா சொல்லுங்க. நானையும் சொல்றேன். முதல்ல வந்து ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மார்க்கெட்ல நின்று, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையேந்து நின்று கேட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஒரு அம்மா அவசர அவசரமா தன்னுடைய கையில இருந்த 10 ரூபாய கொடுத்துட்டு போயிட்டாங்க சரிங்களா. இரண்டாவதா ஒரு பெரிய செல்வந்தர் வந்தாரு. அந்த செல்வந்தரை பார்த்தோன்னே எல்லாரும் பார்த்துட்டு, ஆஹா இவர் பெரிய செல்வந்தர், இவர் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க. புகழ்றத பார்த்துக்கிறாரு, இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த பிச்சைக்காரர் வந்து நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் வழியில் அவர் போய், சரி நம்ம போய் இன்றைக்கி ரொம்ப பசியாக இருக்குது, நல்லா சாப்பிடலாம், ஒரு உணவகம் தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கிறாரு. வழியில் ஒரு சின்ன பையன் வந்து வந்துட்டுருக்கான். அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். பார்த்தோன்னே இவரால் நடக்கவே முடியல, அப்படி இப்படி வராது. பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் வந்து என்னுடைய இது மிதிவண்டியில் வேணால் ஏறிக்கோங்க, நான் உங்களை எந்த இடத்துல இறக்கணுமோ அங்கே இறக்குறேன் அப்படின்னு, இந்த மாதிரி அருகில் இருக்கக்கூடிய உணவகத்துக்கு நான் போகணும்ப்பா, அங்கே தான் போகிறேன்னோடனே, சரின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அவருக்கு தேவையான உணவை வந்து அவர் காசு கொடுக்குறாரு. எனக்கு இந்த பாப்பானா வாங்கி கொடுங்கனே வாங்கி அவருடைய கையிலையும் கொடுத்துட்டு, அவன் கையில் கொண்டு வந்த பூக்கொத்துகளில் ஒரு பூவை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு, சரி ஐயா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இப்போ இவங்க 3 பேரத்திலேயே மிகவும் இரக்கமானவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னம்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே சொல்கிறாரு, ஏங்க அவர் வந்து
பார்த்த உடனே 500 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தாரு. அவர் தான் ரொம்ப இரக்கமானவர் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சொல்கிறான். சொன்னானே அவர் சொல்கிறாரு, இல்லை முதல்ல வந்த அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னை தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கையில் இருந்த பணத்தை அவங்க கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இரண்டாவதாக வந்தவர் வந்து தற்பெருமைக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் என்ன பண்ணார், தன்னிடத்துல இருந்து 500 ரூபாயை கொடுத்தாரு. அதுக்கு அதை விட இரக்கம், யாருக்கிட்ட இரக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பையன்கிட்ட தான். அவன் தான் கூட்டி கொண்டு போய் கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் கையில் பூவும் கொடுத்துட்டு வந்தான். அவன் தான் வந்து இரக்க குணம் அதிகமானவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் ஈவுனா என்ன, இரக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஈவு அப்படிங்கிறது தன்னுடைய தாய் தந்தை தன்னை சார்ந்தவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் வந்து ஈவு என்று சொல்லப்படுகிறது. இரக்கம் என்பது என்னது, தனக்கு வந்து திருப்பி செய்வாங்க அப்படின்ற அந்த எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு உதவி தான் இரக்கம் என்பது. இப்போ புரிஞ்சுதா? அப்போ அந்த இரக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ தலை சிறந்த பண்பாக இருக்கிறது என்று, மனிதரிடம் மட்டுமன்று நம்ம மனிதர்களையுமே இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா யாராவது அடிபட்டு கிடந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டுக்க கூட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது, அதையே நோக்கி தான் நம்ம சென்றுட்டு இருப்போம், அதை பற்றி கண்டுகொள்வதும் கூட இல்லை இல்லையா. அந் அப்படிப்பட்ட இரக்க குணம் வந்து இப்போலாம் குறைஞ்சு போயிடுச்சு. மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொள்ள வேண்டும். மனிதர்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் வந்து இரக்கம் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வள்ளலார் சொல்லுவார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. அவர் சொல்லுவார், பயிரை பார்த்தாவே என்னால், வாடிப்போன பயிரை பார்த்தனாவே என் மனசு அப்படியே ஐயோ இப்படி கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அவருடைய மனம் அவ்வளோ வருந்தக்கூடியது. அப்போது ஒரு மனிதர்களுக்கு, மனிதர்கள் சக உயிர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிர்களையும் எப்படி நினைக்கணும் அப்படின்றாரு. சக உயிர்களைப் போல் இரக்கம் அப்படிங்கிறதுக்கு சரியான இது சொல்கிறாங்க பாருங்க. பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். இரக்கம் அப்படின்னா என்ன, பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும், அதுதான் இரக்கம். இதுதான் சான்றோர்கள் போட்டும் உயிர் இரக்கம் என்று சொல்லப்படுகிறது. அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. அந்த இரக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா மனித குலம் எல்லாமே யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே இருப்போம். ஆனா அப்படி இல்லாம ஒரு மனித குலத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் எது அப்படின்னா, தலை சிறந்த குணம் அப்படின்னு பார்த்தோம்னா இரக்கம்தான். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. யார் அப்படின்னா புத்தர். எல்லாரும் துன்பம் இல்லாமல் இன்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்கான சில அறிவுரைகளையும் சொல்கிறார். சரி, புத்தர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இவர் என்ன ஒரு துறவியா சாமியாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் வந்து ஒரு அரசர். சரிங்களா, புத்தர் அப்படிங்கிறவர் ஒரு மாபெரும் அரசர். சரிங்களா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து சில துன்பங்களை வந்து வெளியில் நடக்கக்கூடியதை காண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த இல்லற வாழ்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரச வாழ்க்கையும் இல்லற வாழ்வையும் துறந்து அவர் நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியில் வர்றார். அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, பிம்பிசார மன்னன் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்படுது. பிம்பிசாரர் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து யாகம் நடத்துறாரு. யாகம் அப்படின்னா ஆடு மாடுகளையெல்லாம் வந்து பலியிடக்கூடிய ஒரு இதுவும் இருந்திருக்கு. அதனால வந்து என்ன பண்ணுறாங்க, ஆடுகளையெல்லாம் கொண்டு செல்கிறாங்க பலியிடுவதற்காக. அவற்றினுடைய நடுவில் இந்த ஆடு கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஆட்டுக்கு வந்து அடிபட்டுருச்சு. அடிபட்டு வலியினால் துடித்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து நடக்க முடியாமல் துடிச்சிட்டு இருக்குது. அதையே பார்க்குறாரு. பார்த்துட்டு புத்தர் வந்து அந்த ஆட்டை எடுத்து கட்டு போட்டு அதை நடக்க முடியலன்னு தன்னுடைய தோளிலேயே சுமந்துட்டு அவர் பிம்பிச்சாரருடைய யாகசாலை வரைக்கும் கொண்டு வர்றாரு. மன்னனுக்கு ஒரு அறிவுரை கூறணும் அப்படின்னு நினைக்கிறாரு புத்தர். சரி, முதல்ல வந்து நம்ம வந்து யார் என்ன சொன்னாலும் முதல்ல காது கொடுத்து கேட்க முதல்ல பழகணும். ஒருத்தர் நல்லது சொல்கிறாங்களா, அம்மா அப்பா சொல்கிறாங்களா, மற்ற சான்றோர்கள் சொல்கிறாங்களா, சின்ன குழந்தைகள் சொல்கிறாங்களா, யார் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முதல்ல கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அதுவே ஒரு பெரிய தலை சிறந்த பண்பு அப்படின்னு நான் சொல்வேன்.
யாராவது ஏதாவது சொல்லாத சரி சரி எனக்கு தெரியும் நீ போ அப்படின்ற அந்த வார்த்தைகளை வந்து சொல்லாதீங்க. யார் என்ன சொல்ல வராங்க அதை கேட்டுட்டு அதற்கான முடிவுகளை எடுக்க பழகிக்கொள்ளுங்கள். சரி, இது என்ன சொல்றாரு மன்னரு, மன்னருக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு, மன்னரும் பாக்குறாரு என்ன அங்க எப்படி போனாரு அப்படிங்கறத பாக்கலாம். சரிங்களா, நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அங்க நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, பார்த்துட்டு இவர் யாரு இப்படி இருக்காரு, இவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு ஞான ஒளி தெரிகிறதே, இவர் யாராக இருக்கக்கூடும், காவி உடைவர அடிஞ்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகப்பொழிவு தோற்றம் இதையெல்லாம் பார்த்தோன்னே அவர் யார் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு யாருக்குமே நான் எழலை அப்படின்னு இன்னும் அவங்களே அவரையே பார்த்துட்டு இருக்கார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ துன்று கருணை நிறைந்த வள்ளல், அதாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல புத்தரை தான் சொல்கிறாங்க. புத்தர் வந்து ஒரு சில மொழிகளை வந்து சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீங்கள் கேட்க முடியுமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அரசன் இடத்துல கேட்குறாரு. அரசன் வந்து அதை தான் நான் இப்போ சொன்னேன், யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து முதல்ல கேட்கணும், அது அறிவுரையாகட்டும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத முதல்ல கேளுங்க, அப்போ சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மன்னரே கேட்குறார். அப்போ புத்தர் சொல்கிறாரு, வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கணும் ஆகாதையா என்று சொல்றார். வேந்தன்னா யாரு, அரசன். அரசன் எப்படி இருப்பா, எப்படி இருப்பாங்க, அவர்கள் கட்டளையிட்டா வேலை செய்வதற்கு 1000 பேர் வந்து நிற்பாங்க இல்லையா, காசு பணம் அப்படியே எல்லாம் நிறைய நிறைஞ்சு கிடக்கும், அந்த நாடே அவர்களுடையது, அவர்கள் சொன்னபடிதான் எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட வேந்தன் அரசன் எதை இப்படின்னு சொடக்கடிச்சு சொன்னாலும் அது நிகழக்கூடியதாக இருக்கும். எல்லா உயிர்களும் எப்படி இருக்கும், வாழுகின்ற உயிர்கள் தான் இல்லையா, அந்த வாழுகின்ற உயிரை வந்து வாங்கிவிட்டால், வாங்கிவிட்டால்னா கொன்று விட்டா, இது கொல்றது அப்படிங்கறது என்னது, எல்லாத்துக்கும் ஒரு எளிதான செயல் தான். சரி, அந்த வீழ்ந்த உடலை, அந்த உயிர் போன உடலை வந்து நீ வந்து ஒரு அரசனா இருக்கிற, சரி அந்த ஆடு செத்துருச்சு எழுந்துரு பரவாயில்ல எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னா அது எழுந்துருமா, போய் எந்திரிக்க முடியுமா, போ ஒரு முறைதான் வாழ்க்கை இருக்கும், உயிர் இருக்கும், அந்த உயிர் போனா திரும்பி வராது, நீ வேந்தனாக இருந்தாலும் அந்த உயிரை வந்து திருப்பி கொண்டு வர முடியாதல்லவா அப்படின்னு சொல்றார். யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலீரோ என்பது பாடல். அதாவது எல்லாருமே நம்மளுடைய உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா, எறும்பு ஒன்று கடிச்சது அப்படின்னா உடனே அதை நசுக்கி போடணும், கொசு ஒன்று கடிச்சதுன்னா டப்புன்னு அடிச்சு கொண்டரணும் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும் இல்லையா. அதே ஒரு ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, எறும்பு கடித்தால் கூட அந்த எறும்பை எடுத்து கீழே விட்டுட்டு போவாங்க அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா, அவங்கள தான் ஞானிகள் என்று சொல்லப்படுவாங்க. நாம ஞானிகளாக இல்லாததுக்கு காரணம் என்ன, நமக்கு கிடைச்சது அப்படின்னா எறும்பு கடிச்சிச்சா அதைய நசுக்கு போட்டுருவோம், கொசு கடிச்சதா அதை அடிச்சு தூக்கி வீசிடுவோம் இல்லைங்களா. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீர்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம், பாறினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலரோ. அதாவது நேரிய உள்ளம், நேர்மையான உள்ளம், நல்ல மனம் கொண்டிருப்பவரால் மட்டும்தான் இந்த பரந்த இவ்வுலகம் முழுமையையும் இரக்கத்தால் ஆட்சி செய்ய முடியும் இல்லையா. இந்த நீல் நிலம் அப்படின்னா இந்த பூமி, பூமி முழுவதையும் ஆட்சி செய்யணும் அப்படின்னு எப்படி இருக்கணும், இரக்கத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. பாரினில் மழை பொழிந்திடவே, பாரினில் அப்படின்னா உலகில் மழை, மாறினா மழை, மழை பொழிந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் என்னாகும்,
வயல் வந்து பக்குவமடைந்து நமக்கு உணவு கிடைக்கும். அந்த மாரி போல நல்ல இரக்கமுடையவராக இருக்கணும். இவர்கள் இவங்க நல்லவங்க கெட்டவங்க பணக்காரை ஏழை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் வந்து மழை பெய்யுதா இல்லை இல்லையா? எல்லாத்துக்கும் மழை பெய்யுது. அது மாதிரி தான் அனைவரிடத்திலும் என்ன செய்யணும், நீ மழை போல இரக்கம் காட்டுபவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. அதாவது உலகத்துல எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொள்பவரே, நேர்மையாக வாழ்வு வாழ்பவர், கண்ணியமான வாழ்வு அப்படின்னா நேர்மையான வாழ்வு. இரக்கமுடையவர்கள் எப்படி இருப்பாங்க, நேர்மையான வாழ்வு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி அந்த மறைப்பொருளை, நேர்மையான அந்த மறைப்பொருள், உண்மையான பொருளை வந்து அறியாத மூடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அறியாதவர்கள் மற்றவர்களையும் வருத்தி தானும் வருந்தி துன்பப்படுவார்கள் என்று சொல்றார். சரிங்களா? இரக்க குணமுடையவர்கள் நேர்மையாக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த மறைப்பொருளை அறியாதவர்கள் பிறரையும் வருத்தி தானும் வருந்தி துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. காடு மலை எல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலை எல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ என்று சொல்றாங்க. காடு மலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு வருது ஆடுகள். சரியா? ஆடு மாடு ரெண்டுமே. அந்த ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணுது, தன்னுடைய குட்டிக்கு கொடுக்கறத விட நம்மளுடைய மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய பாலை என்ன பண்ணுது, தன்னுடைய குட்டிக்கு கொடுக்கறது கம்மியாக கொடுத்துட்டு மக்களுக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுக்கின்றது. இது வந்து ஒரு தீய செயலாக நீங்க என்றீங்களா? இல்லை இல்லையா? அதை வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கடமையாக நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அது போல நீ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய இரக்கமானது உனக்கு தனக்கு என்று நினைக்காமல் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆடு மாடுகள் கூட என்ன பண்ணுது, தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கே இல்லைனாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நீயும் எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ, நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. அம்புவி அப்படின்னா இந்த உலகத்தின் மீதில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் என்ன பண்ணுது, உன்னை நம்பிதானே இருக்கிறது. அரசன்கிட்ட சொல்றார், உன்னை நம்பிதானே இந்த உலகமே இருக்கின்றது. இந்த உயிர்களும் கூட, இந்த ஆடுகளாகிய உயிர்களும் கூட உங்களை நம்பிதானே அண்டி பிழைக்கின்றது. இந்த உயிர்கள் வந்து உங்களை நம்பி இருக்கிறதுனால அதைய நீங்க வெட்டுறதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மை உங்களுக்கு உண்டாகுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை நம்பி இருக்கிறவர்களுடைய கும்பி அப்படின்னா என்ன அப்படின்னா வயிறு, வயிறு எரிந்திடல். வயிறு எரிந்திடல் அப்படின்னா என்னது, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நெஞ்சு நெஞ்சா அடிச்சுக்குவாங்க, வயிறு வயிறா அடிச்சுட்டு அழுவாங்க இல்லையா? அதை தான் சொல்றாரு. சரியா? அப்படி அடிச்சுட்டு அவங்க அழுகக்கூடியது, தன்னால உன்னால ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அழுக வேண்டுமா, துன்பப்பட வேண்டுமா, அது உனக்கு நன்மையை தருமா அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகில் ஆடுகளும் உங்களை நம்பிதான் இருக்கும் உயிர்கள் அன்றோ, நம்மை நம்பி இருப்பவர்களின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்கிறார். அதாவது ஆயிரம் பாவங்கள் செய்து விட்டு ஆட்டினுடைய உயிரை எடுப்பதனால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி விடுமா, ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது,
வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நல்லது நீ நினைச்ச அப்படின்னா உனக்கு நல்லது நடக்கும், கெட்டது நீ செஞ்ச அப்படின்னா கெட்டது தான் நடக்கும். நீ பாடி பாவங்கள் செய்யற அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாம் நீயே தான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த ஆட்டினுடைய தலையை நாம வெட்டுறதுனால மட்டும் நம்மளுடைய பழி பாவங்கள் வந்து தீர்ந்து போகுமா என்று கேட்கிறார். ஆதலால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா. பூதள தன்னை நரகம் அது ஆக்கிவிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா என்கிறார். அதாவது தீவினை செய்ய வேண்டாம், இந்த ஆடுகளை எல்லாத்தினுடைய உயிரையும் நீங்கள் எடுக்க வேண்டாம், தீய செயல்களை செய்யாதீங்க, பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள், இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும் அந்த எண்ணங்கள். அதனால இந்த தீய எண்ணங்களை விட்டு விட்டு நீக்குங்கள். இங்க மக்களோடு சேர்ந்து இங்க அந்த பூமியில் இருக்கக்கூடியது மக்கள் மட்டும் இல்லை, மற்ற பாடலில் உள்ள சொல்லும் பொருளும் அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம். இல்ல மூன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா இருக்கு நீள்நிலம் அப்படின்னாலும் இந்த பூமியைத்தான் சொல்லப்படுகிறது உலகம், பூதளம் அப்படிங்கிறதும் பூமியைத்தான் குறிப்பிடுகிறது, பார் என்றாலும் பூமியைத்தான் சொல்லுகிறது. அதாவது வந்து சொற்கள் வந்து வேற வேற ஆனா பொருள் ஒன்று. மாணவர்களே, இந்திய காணொலியில் ஆசிய ஜோதி பாடத்தை கற்றிருப்பீர்கள். தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள நாத தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கற்றுக் கொடுக்க நாங்கள் ரெடி, கற்றுக்கொள்ள நீங்க ரெடியா இருங்க. மாணவர்களே நன்றி, வணக்கம்.